கீதா, இந்தாமா காஃபி குடிச்சிட்டு முதல்ல போய் குளி. தண்ணீர் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு காஃபியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்னம்மா, எத்தனை நாளைக்கு தான் இப்படி சோறு தண்ணி இல்லாம இருப்ப? நீ எங்கேயும் போறதும் இல்ல, இப்படி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டியே. இல்லம்மா, எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல, யாரையும் பார்க்க பிடிக்கல. எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலாமான்னு தோணுது. எல்லாத்துக்கும் நீ சொல்லுவிய, அந்த புள்ளதாம்மா காரணம். அது இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ சொன்னாலும் நீ அதுவும் மாட்டேங்கிற. அத நாக்கு புடிக்கிற மாதிரி நாலு வார்த்தை பேசணும்னு என் மனசு அடிச்சுக்குது. நீங்க சொல்றத கேக்குற நிலைமையில அவர் இப்ப இல்லம்மா. இப்ப எல்லாம் ரொம்ப குடிக்கிறாரா? அது நினைச்சாதான் என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. சண்டைக்கு போறது கூட குடிச்சிட்டு தான் போறாரா? சண்ட என்ன முடியல, அண்ணனுக்கு பதில நான் இறங்குறேன். நீ இறங்கியா? அவன் என்ன தம்பி விஜய்? தம்பியா
ஐயோ ஐயோ, என் ராத்தாவுக்கு கண்டுபிடிச்சு ஜெயிச்சிருச்சு, போன பணமும் திரும்பி வந்துருச்சு. நான் போய் அந்த பிரைட்ட மணி பேக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். உத்தமனா தந்தல பூந்து ஜகா வாங்கிடுவான். அட கல்லு, அட கல்லு, அட விஜய். ஊர்ல இருந்து எவ்வளவு வந்த? இப்பதான் வந்தேன். வீட்டுக்கு போனது டீச்சர் நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. நான் வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். பரீட்சை என்னாச்சு? நீ பாஸ் பண்ணிட்டியா? ஓ, பாஸ் ஆயிட்டனே. என் தம்பி பாஸ் பண்ணிட்டாடா. ஜி பூபாவே, ஜி பூபா குடிக்க வரடே. நீ பாஸ் பண்ணதை நான் செலிப்ரேட் பண்ண போறேடா. வேண்டாம், செலிப்ரேட் பண்ண வேண்டாம். நீங்க குடிச்சதாலதான் அவங்க கிட்ட உதவாங்க. எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சேன். யாரு நீ? யாரு எனக்கு? நீ புத்தி சொல்றேட? ஐயோ, நான் புத்தி சொல்லலைங்க, உண்மையதான் சொல்றேன். எல்லா உண்மையை சொல்ற, நீ பெரிய உண்மை உண்மை உண்மைய சொல்றா. எனக்கு நீ புத்தி சொல்ற. உதப்பல். ஆமா, வராத நீ பின்னாலே. ஆமா, அண்ணே அண்ணே, தம்பி, நம்ம நேத்து பிறந்த பையன் என் மார்மேலே போட்டு வளர்த்தேன். எனக்கு இவன் புத்தி சொல்றான். உலகம் கட்டு போச்சு. வாங்கண்ண, வராத பின்னால ஒதுப்பேன். ஆட்கள் பின்னால வந்து. ஆமா.